துளசி, வைத்தி எங்க? எங்கேயோ வெளியில போறதுக்காக புறப்பட்டு இருக்காரு அத்த. சரி, நீ உங்க அப்பா கிட்ட திரும்ப பேசுனியா? வேட்டை இன்னைக்கு இப்ப எப்படி இருக்கான்? இன்னும் அதே மாதிரிதான் இருக்கான் அத்த, பார்வை வரலையா? என்னடி சிரிப்பு? அது அது ஒன்றும் இல்லை, இந்த புக்கில் ஒரு ஜோக்கு படித்தேன், சிரித்தேன். இப்போ ரொம்ப முக்கியம் இது, ஜோக்கா ஜோக்கு. துளசி, உனக்கு இன்னைக்கு செக்அப் பண்ணணும்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வருவோமா? அத்தை, செக்அப் பண்ணுறதுக்கு அடுத்த வாரம் தான் நாள் குறித்து கொடுத்துருக்காங்க, இப்போ போகணுன்னு அவசியம் இல்லை. இல்லை, நான் அதுக்கு சொல்லலை. செக்அப் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போய் வேட்டைன்னு ஒரு பார்வை பார்த்துட்டு வந்துடுவோம். நம்ம வீட்ல இருந்து யாரும் அவனை பார்க்க போகாம இருக்கிறது எனக்கு என்னமோ மனசுக்கு உறுத்தலா இருக்குமா. சரிங்க அத்த, நீங்க அப்படி நினைச்சீங்கன்னா நம்ம வேணா போய் பார்த்துட்டு வந்துடலாம். அவன் நேரம் ஹாஸ்பிட்டல் இருந்து டிஸ்சார்ஜ் ஆயிருப்பான்னு சொல்லலாமா? வேணா வேணா, உனக்கு எப்படி தெரியும்னு கேட்பாங்க, அப்புறம் நாம தான் மாட்டிப்போம். துளசி, நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன். எங்க சாப்பிட்டு போங்க. இல்ல, டைம் ஆச்சு, நான் வெளியே பாத்துக்கிறேன், வரேன். வைத்தி. என்னம்மா? நானும் துளசியும் இன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துடுறோம். எதுக்கு? காலையில இருந்து ஏதோ தலை சுத்துற மாதிரி இருக்குன்னு துளசி சொன்னா, அதான் என்ன ஏதுன்னு பாத்துட்டு வந்துடுறோம். ஆமாங்க, ஒரு மாதிரி தலை சுத்துது. என்கிட்ட சொல்லவே இல்ல. இப்ப அதனால என்னடா, அதான் என்கிட்ட சொல்லிட்டா இல்ல, நான் கூட்டிட்டு போயிட்டு வரேன். சரி, பாத்து போயிட்டு வாங்கம்மா. யாரா வர்றது தெரியலமா? யோ, ஒட்டுமொத்த குடும்பம் இங்கதான் இருக்காங்க. அப்ப நாடகத்தை அப்படியே மெயின்டைன் பண்ணிட வேண்டியதுதான். பாத்தியா? வா, பாத்து பாத்து, மெதுவா மெதுவா. பாத்தியா? என்னால முடிஞ்சா பாக்க மாட்டேனா? வாயா வாயா. தேனி மாதிரி எப்பவும் சுறுசுறுப்பா இருப்பான், கடவுள் இவனை இப்படி ஆக்கிட்டாரே. பாவம், இவனுக்கு இப்படி யாருக்கு வேண்டாம். பாவம் வேட்டி என்ன? மெதுவா பாத்துவாயா, பாத்துவா. யோ, ஒரு நிமிஷம் இங்கே இரு, நான் இப்போ வந்துடுறேன். எதுக்குண்ணே? இரியா, வந்துடுறேன். என்ன மயான அமைதியா இருக்கு. ஏன வீட்டில் யாரும் இல்லையோ? ஓ, அந்த அளவுக்கு ரெண்டு கண்ணு அவிஞ்சு போச்சா? சூப்பர். ஓவர் நடிக்கிறானே. வழி 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 வழி. ஏ, கொஞ்சம் தள்ளி வா. என்னென்ன பண்ண போற? ஆரத்தி எடுக்க போறேன், இரியா. எதுக்குண்ணே இதெல்லாம்? யோ, மறு பிறப்பு பிழைச்சி வந்திருக்க, கந்திரிச்சு படக்கூடாதுல, அதுக்குதான். கண்ணே இல்ல, இனிமே யாரு கண்ணு பட்டா என்ன? ஐயோ, இவன் அக்க போட தாங்க முடியலையே. ஏன, வீட்டில் யாரும் இல்லையா? அமைதியா இருக்கு. ஏய், எல்லாரும் இங்கே தான் இருக்காங்க. ஓஹோ, என்னால தான் பார்க்க முடியல. ஆனால் அவங்கெல்லாம் என்னை பார்த்தும் பார்க்காத மாதிரி இருக்காங்கல்ல. விடியா, இந்த உலகத்தில் யாருக்கு தான் நன்றி இருக்கு. நீ உள்ள போ, நான் போய் ஊத்திட்டு வரேன். ஆ, அம்மா, சாரிங்க. இல்லை, பரவாயில்ல. ஓ, வைத்தி மச்சானா? சாரி மச்சான், கண்ணு தெரியாம அடிச்சிட்டேன். ஜாக்கிரதையா போ. தம்பி, பாத அந்த பக்கம், அப்படி போ. மாமாவா? ரொம்ப தேங்க்ஸ் மாமா, வழி காட்டினதுக்கு. தேங்க்யூ ஸோ மச். இங்க ஒரு படிக்கட்டு இருக்குமே என்னோட ரூமுக்கு,
இப்ப தண்டா எனக்கு நிம்மதியா இருக்கு. எப்படி இருந்த பையன் அவனுக்கு இப்படி ஆயிடுச்சு. வைத்தி, உன் மாமனார் கிட்ட சொல்லி மெட்ராஸ் கூட்டிட்டு போய் அவனுக்கு வைத்தியம் பார்க்க சொல்லலாம்ல. சொல்றமா. மீனாட்சி வா மைனா. ஏன் எல்லாருமே உம்முன்னு இருக்கீங்க மா? என்னாச்சுமா? வேட்டை இப்பதான் ஹாஸ்பிட்டல் இருந்து வந்தா மைனா. சரி, அதுக்கே எல்லாருமே உம்முன்னு இருக்கீங்க. அவனை கண்ணு தெரியாம பாக்கும்போது. என்னதே கண்ணு தெரியாம பாத்தீங்களா? இன்னும் அந்த பையன் இந்த டிராமா அவன் பாட்டலையா? ஆஹா, பத்த வச்சிட்டாளே. டிராமாவா? என்ன மைனா சொல்ற? அட ஆமாண்ணே, அவனுக்கு கண்ணு தெரியாமல ஒண்ணும் கிடையாது. நல்ல பச்சை பாம்பு மாதிரி பளிச்சுன்னு தெரியும். அவன் கண்ணு தெரியலன்னு சொன்னது எல்லாமே சுத்த பொய். எதுக்காக அப்படி பொய் சொன்னான்? ஊர்ல எல்லாருமே உச்சு கொட்டி அவனுக்காக இறக்கப்படணும்ல, அதுக்காக தான் அந்த பேவலை இப்படி பொய் சொல்லிட்டு அழையுது. மத்தபடி அந்த பேவலைக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. உங்க முன்னாடி கண்ணு தெரியாம நடிச்சது கூட சும்மா நடிப்பு தான், சும்மா உருவாக்கி வேட்டையன். ஆல் ரைட், பக்கா. எது எப்படியோ அவனுக்கு நல்லபடியா கண்ணு தெரியுதுல்ல, அது போதும். எப்படி நடிச்சு ஏமாத்திருக்கான் பாரு. ஆமா அத்த. பார்க்க பார்க்க என் மனசு சந்தோஷத்துல குதூகலிக்குதுடா. தண்டனக்கா டனக்கணக்கான குத்தாட்டம் போடணும் போல இருக்கு. காப்பியாது கழனி தண்ணி மாதிரி கன்றாவி. சே, கலங்காதமே, கண்ணு தெரியாம நம்ம மூஞ்சில காப்பி வச்சு. ஏங்க என்னங்க இதெல்லாம்? என்ன பனியன் முகத்துல எல்லாம் காப்பி கர சிந்திருச்சு. பனியன்ல சிந்திச்சு சரி, அது எப்படி இங்க காப்பி எடுத்து முகத்துல ஊத்துற மாதிரி முகமெல்லாம் காப்பியா இருக்கு. முகத்துல எப்படி இங்க பட்டுச்சு? வேண்டுதல் தனம் என் பொண்டாட்டி போடுற சுடுகாப்பி எடுத்து முகத்துல ஊத்திக்கிறேன்னு ஆஞ்சநேயர்கிட்ட வேண்டிக்கிட்டான். எதுக்காக இப்படி வேண்டிக்கிட்டீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? உன் மருமகனுக்கு கண்ணு தெரியாம போயிடுச்சுல, அதான் அந்த சீமை துறைக்கு மறுபடியும் கண்ணு தெரியணும்னு வேண்டியிருக்கேன். யாருடா அவன்? நானே காப்பி மேல கூட்டிட்டுச்சேன்னு கடுப்புல இருக்கேன். என்கிட்ட வந்து குறுக்கு விசாரணை பண்ணிக்கிட்டு படியாங்கிட்ட. ஏங்க காப்பி எப்படி கண்டமேனிக்கு ஊத்திக்கிட்டீங்களேன்னு விசாரிச்சா ரொம்ப தான் பண்றீங்க. அப்புறம் உங்க மருமகனுக்கு கண்ணு தெரியணும்னு உண்மையாவே அப்படி வேண்டிக்க போறீங்க? அதுக்கெல்லாம் ஒன்றும் அவசியமே இல்லை. அப்படின்னா வேட்டையனுக்கு கண்ணு தெரியாதுன்னு தானே நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். ஆமா. அதான் இல்லை, அவனுக்கு நல்லா கண்ணு தெரியுமா.
என்ன சொல்ற சௌந்தர்யா? அவனுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே பார்வை வந்துருச்சாங்க. ஊர்ல எல்லாரையும் கொஞ்ச நாளைக்கு ஏமாத்தணுங்கிறதுக்காகத்தான் கண்ணு தெரியலன்னு சும்மா சொன்னானான். இப்ப அவனுக்கு முன்ன விட நல்லாவே கண்ணு தெரியுதான். இது யார் உன்கிட்ட சொன்னது? மைனாதான் இப்ப வந்து விவரத்தை சொல்லிட்டு போனான். ஆகாதவனா இருந்தாலும் கண்ணு போய் வந்து நிக்கிறானேன்னு இறக்கப்பட்டா அவன் ஊரை ஏமாத்த பாத்திருக்கான். இந்த கொடுமையை எங்க போய் சொல்றது? முகத்துல இன்னும் காப்பி கரை அப்படியே இருக்குங்க, நல்லா கழுவிட்டு வாங்க. இருக்கீங்களா? வணக்கம். காபி சாப்பிடுங்களா? காபி காபி. ஒரு பெரிய மனுஷன் கூட பார்க்காம சுடு காபி ஏ மேலே ஊத்திட்டே இல்ல, என்ன தைரியம் இருக்கும்? மாமா, இந்த சின்ன பசங்கள்லாம் சொல்லுவாங்கள்ல, ஐ எம் எ மிரர்னு. நான் அந்த மாதிரி. மற்றவங்க என்கிட்ட எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி தான் நானும் பிரதிபலிப்பேன். நீங்களே சொல்லுங்கள், நீங்கள் பண்ணது பெரிய மனுஷத்தனமா? நீங்கள் உங்கள் லெவல்லேருந்து கீழே இறங்கி வந்து டான்ஸ் ஆனீங்க, எனக்கு உங்கள் டான்ஸ் பிடிக்கல, காப்பி ஊற்றிட்டேன். சிம்பிள். வேலே, சும்மா விட மாட்டேன்டா. இதையெல்லாம் சேர்த்து வச்சு உன்னை பழி வாங்காம விட மாட்டேன். ஏமாமா, ஏனமாமா இன்னும் இப்படி பேசிட்டு இருக்கீங்க? வில்லனா இருந்தா கிளைமேக்ஸ்ல தான் திருந்தணும்னு அவசியம் இல்லை, பாதியில கூட திருந்தலாம், தப்பு இல்லை. சும்மா யோசிச்சு பாருங்க, நான் ஒரு ரெண்டு நிமிஷம் லேட்டா போயிருந்தா என்ன இருக்கும்? நம்ம ஒட்டுமொத்த குடும்பத்துக்குமே நேரம் கொல்லிப்பட்டு காரியம் பண்ணியிருப்பீங்க. உங்க கோபத்தினால மொத்த குடும்பத்தையும் காவு கொடுத்துருப்பீங்க. இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமும் இன்னும் திருந்தாம இருந்தா எப்படி மாமா? கோவத்தை விடுங்க ப்ளீஸ். இல்லை விளக்கண்ண, நான் என்ன செய்யணும்னு நீ சொல்லாத. இப்போ உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? இல்லை உங்களுக்கு என்ன வேணும்? நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு சொல்லுங்க, நான் அதை பண்றேன். நான் உங்ககிட்ட தோத்து போயிட்டா மனசு மாறிடுவீங்களா? சொல்லுங்க, உங்ககிட்ட இப்போ நான் என் தோல்வி ஒத்துக்கிறேன். நீ எவ்வளோ நல்லவர் தெரியுமா? ஏமாமா இப்படி ஆயிட்டீங்க. தயவு செஞ்சு பழையபடி எல்லாருக்கிட்டையும் அன்பா பழகுங்க மாமா. உங்க அன்பை தவிர எங்களுக்கு வேற எதுவும் வேணாம். வேணும்னா நான் இது வரைக்கும் பண்ணதுக்கெல்லாம் கூட உங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மன்னிச்சிருங்க, தயவு செஞ்சு மனசு மாறுங்க மாமா. பண்றதெல்லாம் பண்ணிட்டு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கற மாதிரி நாடகமா போடுற? உன் கதையை முடிச்சு உன்னை பாடையில ஏத்துனா தாண்டா என் மனசு ஆறும். அது வரைக்கும் உன்னை மன்னிக்கவும் மாட்டேன், உன்னை சும்மா விடவும் மாட்டேன். வாழ்க்கையில எல்லா சிச்சுவேஷனுக்கும் ஒரு பாட்டு இருக்கு. தேவையில்ல ஒன்னும் தேவையில்ல, நீ ரூம்ல ரெஸ்ட் எடுத்துக்கோ, நான் போன் வைக்கிறேன். ஏ பொண்டாட்டி, என்ன சொன்ன? போன் வைக்காதன்னு என்ன சொன்ன? பொண்டாட்டின்னு சொன்ன. அப்படியா? ஆமா, என் செல்ல பொண்டாட்டி. சாப்பிட்டியா? இன்னும் இல்ல, டக்ளஸ் அண்ணன் பார்சல் வாங்க அனுப்பியிருக்கேன், அவர் இன்னும் வரல. ஏன் வேட்டு, இன்னுமா
சும்மா சாப்பிடாம இருக்க? நீ முதல்ல கீழே இறங்கி வா, நான் சாப்பாடு போடுறேன். ஐயோ வேண்டாம் ஜாமி. ஏண்டா? நான் சாப்பிட வருவேன், அதே நேரத்தில் உங்க அப்பாவும் வருவாரு, அப்புறம் நான் யாருக்கும் தெரியாம டேபிள் கடியில் உட்காந்து சாப்பிடணும். எதுக்கு இதெல்லாம்? ஏய் அப்படிலாம் எதுவும் நடக்காது வேட்டு, அப்பா இன்னைக்கு வெளியே போயிருக்காரு, நீ சாப்பிட வா. மத்தவங்கலாம்? ஐயோ எல்லாரும் அவங்கவுங்க ரூம்ல பிஸியா இருக்காங்க, நீ சாப்பிட வா முதல்ல. ஷூர். சோறு தான், வா. ஓகே. ஒரு கை தான் வச்சிருக்கேன், அதுக்குள்ள போதும்னு சொல்ற, நீ பேசாம இரு, நீ இன்னைக்கு நல்லா சாப்பிடணும். போதும்டி. இரு வெட்டு. ஐயோ போதும். ஆ, நீந்திரதா நடக்கிறதா இல்ல பறக்கிறதா? அப்படினா மீனா ஆடா இல்ல கோழியா, என்ன வேணும்? எனக்கு எப்பவுமே மீன் தான் பிடிக்கும். ஹேய் குழம்பு குழம்பு. குறும்பு கையடா. ஓகே ஜிலே. ஒரு பழைய ஜோக் சொல்லவா? என்ன? ஒருத்தன் மீன் குழம்பு சாப்பிடும் போதெல்லாம் காலில் செருப்பு போட்டே சாப்பிடுவானா, ஏன் தெரியுமா? முள்ளு குத்தாம சாப்பிடணும்ல, அதுக்குதான். பிசைஞ்சு குடிச்சுல்ல. ஸ்ரீ உன் கைப்பட்ட ருசின்னு அதிகமாகும்ல. அப்படியே ஊட்டி விடலாம்ல. நீ என்ன சின்ன குழந்தையா? ஆமா ஊட்டி விடு. இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்ல. ஆ மீனாட்சி, பாத்து பாத்து. செத்தேன். அது வந்தம்மா, அவரு இன்னும் சாப்பிடலன்னு சொன்னாரு, அதான் வர சொல்லி சாப்பாடு சாப்பாடு வச்சியே, அதுக்கு சைட் டிஷ் வச்சியாடி. மா தொட்டுக்க எதுவுமே இல்லாம அவன் எப்படி வெறும் சாப்பாடு சாப்பிடுவான்? அந்த கிண்ணத்துல மீன் இருக்கு பாரு, அதை எடுத்து வை. எடுத்து வை. நல்லா சாப்பிடு. சரிங்க. கூச்சப்படாம சாப்பிடு. சரிங்க. நான் என் ரூமுக்கு போறேன் மீனாட்சி. அம்மா மட்டும் பாத்திருந்தாங்கன்னா என்ன ஆயிருக்கும்னு தெரியும்ல. அதான் பாக்கலல, அவங்களே டீசெண்டா போயிட்டாங்க, நீ ஏன் பயப்படுற? ஊட்டி விடு. வேட்டுமா? ஊட்டுனா சாப்பிடுறேன், இல்லனா வேணாம். உன்னா அப்படியே மீனாட்சி. ஐயோ